சிரியா டெரல் சவர் மாகாணத்தில் ஐ எஸ் பயங்கரவாதிகளை குறிவைத்து அமெரிக்கா தலைமையிலான விமானப்படை நடத்திய தாக்குதலில் பொதுமக்களின் எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் சிரியா நாட்டில் முன்னர் ஆதிக்கம் செலுத்தி வந்த ஐ எஸ் பயங்கரவாதிகள் நாட்டின் பல பகுதிகளிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் இருப்பினும் சிலர் யூபிரடஸ் நதிக்கரையின் ஓரத்தில் உள்ள மறைவிடங்களில் பதுங்கியிருந்தும் குறித்த பயங்கரவாதிகள் மீது தாக்குதலை நடத்த முன்னர் பாகவாஸ் நகரம் உள்ளிட்ட இடங்களில் வசித்து வந்த சுமார் இருபதாயிரம் பேர் வெளியேற்றப்பட்டனர் இந்நிலையில் இப்பகுதியில் ஐ எஸ் பயங்கரவாதிகளை குறிவைத்து அமெரிக்கா தலைமையிலான உள்நாட்டு விமானப்படை இன்று தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலின் போது அங்குள்ள தற்காலிக முகாமின் மீது குண்டுகள் விழுந்ததில் பொதுமக்களில் எழுபது பேர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்ததாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன துருக்கியில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி சதியுடன் தொடர்புடைய ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு பேரை கைது செய்ய துருக்கி அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது ஆட்சி கவிழ்ப்புக்கு முயற்சித்த முஸ்லிம் மதக்குறு பெதுலாக்குலனுடன் தொடர்பு இருந்ததாக கூறிய இவர்களை கைது செய்ய அந்நாட்டு அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு துருக்கி ஜனாதிபதி தயப் எட்ரோகனின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களில் இருநூற்றி ஐம்பது பேர் வரை உயிரிழந்தனர் துருக்கியில் பிறந்தவரும் தற்போது அமெரிக்காவில் வசிப்பவருமான முஸ்லிம் மதகுரு பெதுலா குலின் தான் கவிழ்க்க முயற்சித்ததாக குற்றம் சாட்டப்பட்டது ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக தற்போது வரை எழுபத்தி ஏழாயிரம் பேரை அரசாங்கம் கைது செய்துள்ளது இந்த நிலையில் தற்போது பெதுலா குலின் தொடர்பில் உள்ளவர்கள் என கூறி மேலும் ஆயிரத்து நூற்று பன்னிரண்டு பேரை கைது செய்ய துருக்கி அரசு உத்தரவிட்டுள்ளது